உலகிலேயே இந்தியாவில்தான் கொரோனா தொற்றால் குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கொரோனா தொற்றுக்கான உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் பேசிய அவர், கொரோனா தொற்றுக்கு எதிராக கடந்த 6 மாதங்களாக போராடி வரும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் நோயின் தாக்கம் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து 62,27,295 பேர் குணமடைந்துள்ளதாகவும் குணமடைந்தோர் விகிதம் 86.78% இருக்கிறது என்றும் தெரிவித்தார். தொற்று பாதிப்பு ஏற்பட்டு 9 மாதங்கள் ஆகும் நிலையில் கொரோனாவால் ஏற்படும் உயிரிழப்புகளில் உலகிலேயே மிக குறைவாக இந்தியாதான் 1.53% இருப்பதாக கூறினார். நாட்டில் போதிய அளவிற்கு தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்படவில்லை என ஊடகங்களில் விமர்சிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், நாட்டில் உள்ள கொரோனா பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கை 1,927 அதிகரிக்கப்பட்டிருப்பதுடன் இந்த ஆய்வகங்கள் மூலம் நாளொன்றுக்கு 15 லட்சம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றார். முழு உடல் பாதுகாப்பு கவசங்கள் உள்ளிட்ட தொற்று தடுப்பு கவசங்கள் தற்போது நாட்டிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுவதையும் அவர் எடுத்துரைத்தார். வரவிருக்கும் பண்டிகை காலங்கள் அதன் பின்னர் வரவுள்ள குளிர்காலம் ஆகியவற்றின்போது கொரோனா தொற்றை தடுக்க பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்திய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினார். குறிப்பாக குளிர்காலத்தில் மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் அதிக அளவில் பரவ பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் கட்டாயம் முகக்கவசம் அணிவதுடன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பின்பற்ற வேண்டும் என்றார். हाथों की और रेस्पिरेटरी हाइजीन, इस पर बार 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 हमारा आग्रह है कि इस पर देश के लोग ध्यान दें, तो निश्चित रूप से आने वाले समय में जिस तरह से दुनिया में सबसे ज़्यादा रिकवरी रेट और सबसे कम फैटेलिटी रेट हमारा है, हम कोविड के ऊपर निर्णायक विजय प्राप्त करेंगे. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.